ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சுசித்ரா ராஜ், கன்சல்டன்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், ஹாலிஸ்டிக் மைண்ட் கவுன்சிலர் அண்ட் சைக்காலஜிஸ்ட். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பெண்களோட செல்ஃப் கேர் எவ்வளோ முக்கியம். இன்றைக்கி வந்து வேர்ல்டு பூரா இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து எல்லாருக்கும் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்றாங்க. ஸோ நம்ம பெண்களோட மென்டல் ஹெல்த்து இன்றைக்கி வந்து நம்ம மென்டல் ஹெல்த் இஷ்யூவில் வந்து செல்ஃப் கேர் பார்த்துக்கிட்டா எந்த அளவுக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு விஷயங்கள். ஒன்று வந்து செல்ஃப் கேராக செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மென்டல் இஷ்யூஸ் கம்மியாகும். அதே சமயத்தில் இந்த டயட்டை வந்து நிறைய பெண்கள், அதாவது வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கலாம், இல்லை செல்ஃப் ஆண்டர்பிரனர்ஸாக இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன பிஸ்னஸ் லைக் காய்கறி பிஸ்னஸ், ஃப்ரூட் பிஸ்னஸ், இல்லை பூ பிஸ்னஸ் இந்த மாதிரி, இல்லை வேறு எந்த பிஸ்னஸ் தொழில் சார்ந்து போகிற பெண்களாக இருக்கலாம், இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டயட்டில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஹெல்த் இஷ்யூஸில் வந்து ஏர்லி ஸ்டேஜஸ், இப்போல்லாம் வந்து ஒரு 50-60s தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படின்னு நினச்சா 40s ஹெல்த் இஷ்யூஸில் லேண்ட் அப் ஆகிடுறாங்க. இதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா மென்டல் ஹெல்த் இஷ்யூவும் ஒரு காரணம், செல்ஃப் கேர் இல்லாமல் ப்ரெசன்டபிலிட்டியில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாத காரணமும் அவங்க டயட்டில் அவங்க கொடுக்காத காரணமும் ஒரு மேஜர் ரீசனாக இருக்குது. இதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஸோ செல்ஃப் கேரில் வந்து என்னென்னா தன்னை பற்றி தான் வந்து அவங்க எப்படின்னா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணிக்கணும். பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணோன்னா என்னென்னா ட்ரெஸ், அதாவது வந்து காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ் போட்டு தான் ஒருத்தவங்க வந்து நல்லா ப்ரெசென்ட்டாக இருக்கணும்னு இல்லை, எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ் தானே வாங்கியிருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸஸை கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணி ஒரு வேர் பண்ணுற விஷயத்தில் கூட இருக்குது. இப்போ ஒரு சாரியே வேர் பண்ணுறோம், அது எப்படி வேணால் வேர் பண்ணிக்கிட்டு போகலாம், ஒரு கேர் இல்லாத. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி இப்படி தூக்கி போட்டுட்டு ஒரு பின்னு ஒரு மாதிரி குத்திட்டு ஒரு இழுத்து சொல்லிட்டு அது இதெல்லாம் வந்து அவங்களுக்கும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட், கான்ஃபிடென்ட் கம்மியான ஒரு பர்சனாலிட்டியாக தான் இருப்பாங்க. ஸோ அதை விட எந்த ஒரு ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இல்லை ஒரு ஸ்மால், இப்போ நிறைய விஷயம் எல்லாமே வந்து எல்லா ரேஞ்ச்லேயும் கிடைக்கிது. ஒரு சின்ன ஜுவல்லரியாக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன ஒரு அசசரியாக இருக்கலாம், இதெல்லாம் கூட நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களில் கூட நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வீட்டை விட்டு வெளியில் போகிறோன்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு நமக்கு இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸில் என்ன பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம் வித் பெட்டர் அசசரீஸ், இந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணோம்னா வீட்டை விட்டு போகும்போதே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், ஒரு எனர்ஜி வரும், தன்னை மீறின ஒரு ஸ்மைலாக தான் இருக்கும். நம்ம மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம அறியாமையே நமக்கு வந்து அது க்ரோ ஆகாது. ஸோ இது வந்து ஒரு பர்சனாலிட்டி ரிலேட்டடாக நான் சொன்னது. ரெண்டாவது வந்து என்ன நினைக்கிறாங்க பெண்கள் வந்து, சில பேர் வந்து நல்லா கூட ட்ரெஸ் பண்ணுவாங்க, நல்ல வீட்டு ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டயட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு மதியம் லஞ்சு தான் வந்து அந்த மதியம் 1 மணிக்கு சாப்பிடுவாங்க. இதுக்கு இடையில் எடுத்துக்கிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு காஃபியாக இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த தமிழ்நாட்டு பெண்களுக்கு காஃபியாக இருக்கலாம், இல்லை ஒரு டீயாக இருக்கலாம், இல்லை அதை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு தண்ணி கூட குடிச்சிட்டு போகிற பெண்களும் இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த செல்ஃப் கேரில் வந்து உங்கள் டயட்டில் எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. நீங்கள் வந்து என்ன ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணிங்கன்னா ஒரு அமைதியோடு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் செஞ்ச சமையலாக இருக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் ஈவன் ஒரு வாழைப்பழம், ஒரு சத்து மாவு கஞ்சி, காஃபியை ரீப்ளேஸ் பண்ணி இதை மாதிரி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி நீங்கள் உங்களோட மார்னிங் டயட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஹெல்த்துக்கான அந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே இப்போ ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸோடு வராங்க, இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ ரொம்ப ஒரு பெண்ணுக்கு வந்து என்னென்னா ஒரு நல்ல மென்டல் ஸ்ட்ரெஸ்லேருந்து அவங்கள வந்து ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாலிட்டியாக அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து குறைவாக தான் இருக்கும். அதே சமயத்தில் யாரெல்லாம் வந்து ஓரளவுக்கு டயட்டை மார்னிங் டயட் எடுத்துக்கிட்டு அந்த டயட்டை கூட ஒரு ஜங்க் ஃபுட்டாக இல்லாமல் ஒரு சத்தான ஒரு விஷயமாக, ஒரு சிம்பிள் ஃபுட்டாக இருந்தாலும் சத்தாக இருக்கக்கூடியதை, உடம்புக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த்தை நல்ல மேன்மைப்படுத்தக்கூடியதை ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி பார்த்துக்கிறாங்களோ இவங்கள வந்து பெரிய ஹெல்த் இஷ்யூலேருந்து அவங்கள தற்காத்துக்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் கேர் பண்ணாத ஒரு பர்சனாலிட்டியாக இருந்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி நான் சொன்ன அந்த டயட் ஃபோக்கஸும் வந்து நீங்கள் பார்த்துக்கும் போது நீங்கள் உங்களோட கேரில் ஒரு 2 இம்பார்ட்டண்ட் விஷயம் இன்றைக்கி நம்ம பேசினதை நம்ம வந்து நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள், நீங்கள் ஒரு பெட்டர் பர்சனாலிட்டியாக இருப்பீங்க. வரும் நாட்களில் நிறைய பயனுள்ள விஷயங்களை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம்.